Hi, welcome to Pink Board. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா The Enemy, which is written by Pearl S. Bug. ஸோ இந்த லெசனோட பார்ட் டூ பார்க்க போகிறோம். பார்ட் டூனா என்னென்னா, நான் ஏர்லியர் வீடியோவில் அந்த லெசன் வந்து 38th page வரைக்கும், அந்த லெசனோட 38th page வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ரிமைனிங் வந்து இதில் பார்ட் டூவாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் பிட் லெங்தி லெசன். ஸோ அதில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சடோ வந்து டாமுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவன் வந்து ரெக்கவர் ஆகிட்டான், அதாவது அமெரிக்கன் வூண்டட் சோல்ஜர் வந்து ரெக்கவர் ஆகிட்டார். ஸோ அதுக்கு மேலே வந்து அவரை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம், இல்லைனா அவரை வந்து சரண்டர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ அது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் எழுதுகிறாரு சீஃப் ஆஃப் போலீஸ்க்கு வந்து, அதை வந்து அனுப்புறதுக்காக. ஸோ அதை வந்து அவரோட சீக்ரெட் ட்ராவரில் வந்து வைக்கிறார். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பார்ட் ஒன்னில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்ட் ஒன் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நான் வந்து அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வாங்க இப்போ நம்ம கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, டாக்டர் சடோஹோக்கு இந்த மாதிரி எழுதி அந்த லெட்டரை வைக்கிறாரு. அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாம் வந்து இன்னும் ஒரு 15 days வந்து ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ அன்னைக்கு அந்த லெட்டரை எழுதி வச்சதுலேருந்து செவன்த் டே பார்த்திங்கன்னா, ரெண்டு விஷயம் நடந்துச்சு. அந்த ரெண்டு விஷயமுமே வந்து ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த செவன்த் டே மார்னிங் என்ன ஆச்சுன்னா, அந்த சர்வன்ஸ் ஓல்டு கார்டனர் குக்கு யுமி மூணு பேரும் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அமெரிக்கன் சோல்ஜர் இருக்கிற வீட்டில் நான் வந்து இனிமேல் இருக்கக்கூடாது, நாங்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வீட்டை விட்டு கிளம்ப நினைக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு மார்னிங் வந்து ஹனா வந்து எழுந்து வந்து பார்க்கும்போது எந்த ஒர்க்குமே பண்ணலை. ஸோ குக் பண்ணலை, வீடு க்ளீன் பண்ணலை, சில்ட்ரனை டேக் கேர் பண்ணலை, எதுவுமே பண்ணாமல் அவங்களோட பேக்கை வந்து அவங்க ரெடியாக வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த மிஸ்ட்ரஸ் வந்து எழுந்து வர்றதுக்காக. ஸோ அதை பார்த்த உடனேவே இட் இஸ் வெரி கிளியர் தட் அவங்க இதுக்கு மேலே வேலை செய்கிறதுக்கே இஷ்டம் இல்லை. ஸோ ஹனா வந்து அவங்களுக்கு கோபம் இருந்தாலும் அதை வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் மூணு பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் கிச்சனில் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய கேஷை வந்து கொடுத்து ஸ்மைலிங் ஃபேஸோடு அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா யுமி வந்து ரொம்ப அழகாங்க, என்னால் வந்து சைல்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, அதே மாதிரி சைல்டு வந்து நான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதக்கா என்னை வந்து கூப்பிட்டு விடுங்க, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யுமி வந்து ஹனா கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் ஹனா மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி தான் அந்த சைல்டு அழுதாலும் யுமியை வந்து நான் திரும்ப கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷனோட எஸ்ன்னு சொல்லி இவங்களை வந்து மூணு பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு ஈவினிங் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெசஞ்சர் வரார். ஸோ அந்த மெசஞ்சர் பார்த்தீங்கன்னா யாருன்னா, ஓல்டு ஜென்ரல் அனுப்பி வச்ச மெசஞ்சர். அவர் வந்து யூனிஃபார்மில் வராரு. ஸோ அதை பார்த்த உடனே ஹனா என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வன்ஸ் போயிட்டு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதனால தான் அந்த மெசஞ்சர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு, டாக்டர் சடோ வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பார்த்த உடனே வேக வேகமாக போயிட்டு அவங்க ஹஸ்பண்டை சொல்கிறதுக்காக ஓடி போகிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப மூச்சு இறைக்குது, அவங்களால வாயை திறந்து என்னன்றதே சொல்ல முடியல, அந்த கண்டிஷனில் இருக்காங்க. அப்போது அவங்களோட கையால் அவங்க காமிக்கிறாங்க அங்கே மெசஞ்சர் நிற்கிறத. அதை பார்த்த உடனே ஒரு செகண்ட் வந்து டாக்டர் சடோவுமே வந்து ஷாக் ஆகிட்டு ஏஞ்சி நிற்கிறாரு. அப்போ மெசஞ்சர் கிட்ட என்னன்னு கேட்கும்போது அந்த மெசஞ்சர் சொல்கிறாரு, ஓல்டு ஜென்ரலுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவர் வந்து ஆர்மி ஜென்ரல், அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் வந்து டாக்டர் சடோவை வந்து கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசஞ்சர் வந்து சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே தான் ஹனா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனாலுமே அவங்க அந்த டென்ஷன் வந்து இன்னும் அவங்களுக்கு குறையலை. அதை பார்த்த உடனே டாக்டர் சடோ என்ன நினைக்கிறாருன்னா, எதுக்காக நம்ம வந்து டாமை விட்டு ரிலீவ் ஆகிறோமோ இல்லையோ, ஹனாவோட மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவாது நான் வந்து இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ இந்த ஓல்டு ஜென்ரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏர்லியரே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வந்திருக்கு. எனி டைம் வந்து அவருக்கு வந்து ஆன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓல்டு ஜென்ரல் வந்து டாக்டர் சடோ பண்ணால்
நான் வந்து சேஃபாக இருப்பேன் அப்படின்னு நம்புறதால டாக்டர் சடுவை வந்து வேறு எங்கேயுமே அனுப்பாமல் அவங்க ஜப்பான்லேயே வச்சுருக்காங்க. ஏன்னா எந்த டைம் கூப்பிட்டாலும் ஓல்டு ஜென்ரலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான். ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, டாக்டர் சடோ சரி நம்ம ஓல்டு ஜென்ரல்கிட்ட எல்லாத்தையுமே நடந்ததை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார், அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் நான் வந்து ட்ரீட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி வந்து டாக்டர் சடோ வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது இந்த ஓல்டு ஜென்ரல் சொல்கிறாரு, எனக்கு வந்து நீங்கள் ரொம்ப அவசியம், எனக்கு வந்து ஆப்ரேஷன் நீங்கள் தான் பண்ணணும், அதனால் உங்களுக்கு எதுவும் ஆவறதுக்கு நான் வந்து பார்த்துட்ருக்க மாட்டேன். ஸோ அதனால் எனக்குன்னு ப்ரைவேட் அசாசின்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, நான் வந்து அவங்கள உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன். அவங்கள அனுப்புனாக்கா சத்தம் போடாமல், அதாவது அந்த டாம் வந்து கத்துற சத்தமே கேட்காமல் அவங்களால வந்து கொலை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணி பாடியுமே சேர்த்து வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி சொல்லி ஓல்டு ஜென்ரல் வந்து டாக்டர் சடோ கிட்டே சொல்கிறாரு. ஸோ டாக்டர் சடோவும் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா அதுதான் கரெக்ட் ஐடியா. ஸோ ஹனா வந்து ரொம்ப டென்ஸ்டாக இருக்க மாட்டாங்க, அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த அசாசின்ஸ் வந்து நைட்டு வர போகிறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து முன்னாடி ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock 8 o'clock அந்த மாதிரி போயிட்டு இவர் வந்து செக் பண்ணுறாரு, போயிட்டு அந்த பேஷண்ட்டை வந்து செக் பண்ணுறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து டாக்டர் சடோ வந்து ஆஸ் அ டாக்டராக போயிட்டு செக் பண்ணுறாரு, அந்த ஊண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இப்போ எக்ஸசைஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல மசாஜ் பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ டாக்டராக வந்து அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டாக வந்து டாமை வந்து ட்ரீட் பண்ணுறாரு. ஸோ அந்த செகண்ட் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட மைண்டில் அசாசினேட்டர்ஸாக வர சொன்னோம் அவரை கொல்றதுக்கு, அந்த மாதிரி எந்த இன்டென்ஷனுமே எந்த தாட்டுமே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா நைட்டு வந்து அந்த அசாசினேட்டர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, அவருக்கு வந்து யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது, அதுக்கப்புறம் ஒரு செடி கீழந்து யாராச்சும் பூந்து வந்தால் எப்படி வந்து சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி சத்தம் கேட்குது, அதுக்கப்புறம் ஹெவியாக எதையாச்சும் தூக்கிட்டு போகும்போது அந்த கார்டனில் இருக்க ஸ்டோன் வந்து இப்படி பரண்டுடுச்சுன்னா எப்படி சத்தம் கேட்கும், ஸோ அந்த மாதிரி வந்து சத்தம் கேட்குற மாதிரி அவர் வந்து படுத்துகிட்டே இருக்கிறாரு தூங்காமல். ஸோ மறுநாள் காலையில் வந்து ஏஞ்சி போய் பார்க்குறாரு, அங்கே வந்து டாம் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா டாம் வந்து கொலை செஞ்சு தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணார். ஆனால் அந்த மாதிரி நடக்கலை, டாம் வந்து அங்கே தூங்கிட்டு இருக்கிறாரு. சரி ஃபஸ்ட்டு டே வரல, ஸோ செகண்ட் டே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ செகண்ட் டே பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி விண்டு வந்து ப்ளோ ஆகிட்டுருக்குது, அந்த மரம் நல்லா ஆடுற சத்தம் அசைகிற சத்தம், அந்த பவு வந்து கீழே வந்து அந்த ஹெட்டு வந்து கீழே வந்து பவு பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி சத்தம்லாம் கேட்குது. அப்போது நினைக்கிறாரு சரி இந்த மாதிரி சவுண்ட் இருக்கிறதால வந்து நமக்கு வந்து தெரியாது, ஆனால் வந்து அவர் முடிச்சுட்டு தான் இருக்கிறாரு, இந்த சத்தம்லாம் கேட்குறதால முடிச்சுட்டு தான் இருக்காரு, வந்து தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் போய் பார்க்குறாரு. அவரும் அங்கேயே தான் தூங்கிட்டுருக்கிறாரு, எதுவுமே நடக்கலை. ஸோ தேர்ட் டே பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி ரெயின் இருக்குது. ஸோ அந்த ரெயின் ட்ராப்லெட்ஸ் வந்து தண்ணியில் வந்து விழுற சத்தம், இந்த லீஃப்லேருந்து வந்து விழுற சத்தம், சின்ன ஸ்மால் ஸ்ட்ரீம் மாதிரி தண்ணி ஓடுற சத்தம், இது எல்லாமே வந்து கேட்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான சத்தம் கேட்குது. அதை கேட்டவுடனே ஹனா வந்து எழுந்திருக்கிறாங்க. எழுந்துச்சு என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் போய் அது என்ன சத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர் சடோ வந்து அவங்கள அலோவ் பண்ணலை, இல்லை நீங்கள் வெளியில் போகக்கூடாது இந்த டைமில் படு அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி படுக்க வைக்கிறாங்க. ஸோ ஆனால் ஹனாக்கு வந்து டவுட் இருக்குது, ஏன் வந்து டாக்டர் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹெவி டவுன் போர்க்கு அப்புறமா இருக்கிற மார்னிங்கும் போய் செக் பண்ணுறாரு, அப்பயுமே வந்து டாங் வந்து அங்கே தான் இருக்கிறாரு. ஸோ 3 nights பார்த்திங்கன்னா தூங்காமே வந்து டாக்டர் சடோ வந்து இதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதனால அவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா இனிமேலும் வந்து நம்ம அசாசினேட்டர்ஸ்க்கு வெயிட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு, ஸோ அதனால் நானே பேசாமல் ஹெல்ப் பண்ணி இவனை வந்து இங்கேருந்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து டாம் கிட்டே சொல்கிறாரு, நான் உனக்கு போர்டு ரெடி பண்ணித்தரேன், அதில் வந்து ஃபுட்டு க்ளாத்து எல்லாமே தேவையானது வைக்கிறேன், அந்த மாதிரி அந்த அங்கே இருக்க ஐலண்டுக்கு வந்து அந்த போட் எடுத்துகிட்டு போய் ரீச் ஆகிடு, அங்கே வந்து கொரியன் ஃபிஷிங் போட் வரும், ஸோ அந்த கொரியன் ஃபிஷிங் போட்டில் நீங்கள் வந்து ஏறி நீ எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பானது கிடையாது, பக்கத்தில்
அதனால் உன்னால் ஈஸியாக ஃபிஷ்ஷஸ்லாம் பிடிக்க முடியும். ஆனால் ஃபயர் லைட் பண்ணி எதையும் குக் பண்ணிலாம் சாப்பிடாத. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிய வரும் அங்கே யாரும் அந்த ஐலண்டில் இருக்கிறாங்கன்னு. ஸோ அதனால் சத்தம் போடாமல் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதே மாதிரி எப்படி கொரியன் ஃபிஷிங் போட்டை கரெக்டாக கண்டுபிடிக்கணும், அது வழியாக தான் அவர் வந்து எஸ்கேப் ஆகணுன்றதையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு டார்ச்சையும் சேர்த்து கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த டார்ச்சில் வந்து ஃப்ளாஷஸ் வந்து அடிக்க சொல்லி சொல்கிறாரு. அங்கே நீ இருக்க சேஃபாக இருக்க அப்படின்னா ஒரு ஃப்ளாஷ் அடி, இல்லை ஏதாவது உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா ரெண்டு ஃப்ளாஷ் அடி, அந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து டாமை வந்து டாக்டர் சடோ வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அப்போ வந்து அவர் கிளியராகவே சொல்கிறாரு, ஒன்றா சேவ் பண்ணணுன்றது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது, நான் இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வரணும், அதுக்காக தான் நான் வந்து ஒன்றா இந்த மாதிரி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாம் கிட்ட சொல்கிறாரு. ஸோ மீன் வயல் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஜென்ரலுக்கு திரும்ப அடுத்த அட்டாக் வந்துடுது. ஸோ அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஓல்டு ஜென்ரலோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ டாக்டர் சடோவால் டாமை பற்றி ஓல்டு ஜென்ரல்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு பேச முடியல. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அவர் வந்து பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து டாம் வந்து எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அப்போ ஓல்டு ஜென்ரல் சொல்கிறாரு, ஓ நீங்கள் கூட முன்னாடியே என்கிட்ட சொன்னீங்கல்ல, ஸோ நானும் வந்து அசாசினேட்டர்ஸ் அனுப்புகிறேன்னு சொன்னால உங்கள் வீட்டுக்கு, சாரி நான் அதை பற்றி வந்து மறந்தே போயிட்டேன், எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ டாக்டர் சடோ என்ன நினைக்கிறாருன்னா, ஓல்டு ஜென்ரல் வந்து அவரை நம்பி தான் இப்போ இருக்கிறாரு. ஸோ ஆப்வியஸாக வந்து அவர் எதுவும் ட்ரை பண்ண மாட்டார், இவர் வந்து சேஃபு, அவர் வந்து சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ அப்புறம் ஓல்டு ஜென்ரல் சொல்கிறாரு, நீ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், அதே மாதிரி வந்து என்னோடய லைஃபையும் சேவ் பண்ணியிருக்க, கண்டிப்பாக அதுக்கு வந்து ஏதாவது ரிவார்டு வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக அவருக்கு என்ன ரிவார்டு டாக்டர் சடோக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் லைட்டு தான். ஸோ அவர் அந்த ஈவினிங் வந்து ஃப்ளாஷ் லைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் ஃப்ளாஷ் லைட் வந்து அங்கேருந்து வரலை. ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் டாம் வந்து சேஃபாக அங்கேருந்து போயிட்டாரு அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து அவர் என்ன யோசிக்கிறாரு டாக்டர் சடோ பார்த்தீங்கன்னா, ஏன் என்னால் வந்து டாமை வந்து கொலை செய்ய முடியலை, ஏன் அவனை வந்து ஹெல்ப் பண்ணாமல் விட முடியலை, இல்லை ஏன் என்னால் வந்து அவனை வந்து ஹேண்டோவர் பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஞாபகத்தில் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் அவர் படிக்க போனப்போ யார் யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாரோட ஃபேஸஸுமே அவருக்கு வந்து வந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரொஃபஸர் ஹார்லி, அந்த ப்ரொஃபஸர் ஹார்லியோட வீட்டில் தான் ஹனாவை வந்து மீட் பண்ணார். ஸோ அந்த ப்ரொஃபஸர் ஹார்லி அவர் ஞாபகத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் அனாட்டமி ப்ரொஃபஸர். அது இப்போது டாமுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட அனாட்டமி கிளாஸில் அந்த அனாட்டமி ப்ரொஃபஸர் என்ன சொன்னார் அப்படின்றது இவருக்கு ஞாபகம் வருது. ஸோ அந்தளவுக்கு வந்து அவருக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனலிசமாக ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து அவர் தேங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவரோட ஃபேஸ் வருது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க லேண்ட் லேடி, ஸோ அவர் தங்கியிருந்த வீட்டோட ஓனர். ஸோ மோஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின், அதாவது யூஎஸில் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர கண்ட்ரி பீப்புளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வீட்டில் வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த லேண்ட் லேடி, ஓல்டு லேடி வந்து கொடுத்தாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து ஹம்பிளாக பிஹேவ் பண்ணாங்க. அதே மாதிரி ஒன்ஸ் வந்து டாக்டர் சடோவுக்கு ரொம்ப ஃபீவர் வந்துச்சு, அப்போ வந்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அந்த லேடி டாக்டர் சடோவை. ஸோ மெடிசன் கொடுக்கறதுலேருந்து ஒரு போரேஜ் பண்ணி கொடுக்கறதுலேருந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்களோட ஃபேஸஸ் எல்லாம் டாக்டர் சடோவுக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு தான், இதனால தான் என்னால் வந்து டாமை வந்து கொல்ல முடியலையோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ரொம்ப இது வந்து ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது, என்னால் வந்து டாமை வந்து சரண்டர் பண்ணவும் முடியல, அவன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணாமல் விடவும் முடியல, அவனை சேவ் பண்ணுன்ற இன்டென்ஷன் வந்து எனக்கு வந்து இதனால தான் வந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஐ ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ.